வணக்கம், ஏர்வை மீனவன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம வலையில் ஒரு கொட்டில் மீன் வந்துருக்குங்க. அதுதான் இன்றைக்கி இந்த வீடியோவில் சுட்டு சாப்பிட போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதாங்க அந்த கொட்டோட மீன். இது காலப்பக்கில் கொட்டில் மீன் மாதிரி வச்சுப்பாங்க. தெரியும் எப்படி மூணு மீன் வந்துருக்கேன் மாலையில். இந்த மூணு மீனையும் தான் நம்ம சுட்டு சாப்பிட போகிறோம். வேறு லெவலாக இருக்கும் அதை சாப்பிட்டா. மூணுமே ஒரே சைஸ் தான். தீயை போட்டு நம்ம சுட்ட வேண்டியது அந்த மீனை. நல்லா ஜம்முன்னு ஒரு தீயை போட்டாச்சுங்க. தீயை போட்டு கொஞ்சம் கங்காகிறாப்பில் மீனை தூக்கி போட்ட வேண்டியதுதான். இதுக்குள்ளே போட்டுடலாம் மீனை. ஒன்று ஒன்றா போட்டுருவோம். நல்லா தீயை போட்டாச்சுங்க. மீனை உள்ளே போட்டு நல்லா தீயை போட்டாச்சு. ஏன்னா அந்த மீனுக்கு ஓடு வந்து நல்லா தடிமனாக இருக்குமா, அதுவும் தீக்கிலே போட்டோம். அப்போ தான் நல்லா வேகும். மற்ற மீனுக்கெலாம் இப்படி தீக்கில் போட்டோம்னா அவ்வளோதான் கறி வீரம். அந்த மீனுக்கு இதை நல்லா தீயை போடணும். இப்போ நம்ம மீனை போட்டு ஒரு 10 நிமிஷம் இருந்து ஆகுதுங்க. என்ன நிலைமையில் இருக்குன்னு தெரியல. கச்சி வச்சு எடுத்து பார்ப்போம். இது நல்லா சுட்டாச்சுங்க. தெரியுதா, கொஞ்ச நேரம் கிடக்கட்டும். இதுவும் நல்லா வந்துருச்சு. அங்கே மொத்தம் மூணு போட்டு இன்னொன்று காணும். இங்கே போச்சு. ரெண்டு தங்க கிடக்கு. கீழே போய் வலிஞ்சு கிடக்குது. இதுவும் நல்லா வந்துருச்சுங்க. கொஞ்ச நேரம் பிறட்டி இந்த சூட்டு மண்ணில் போட்டுக்கலாம். இந்த கீழ்பகுதி ரொம்ப ரஃப்பாக இருக்கும்.
கொஞ்ச நேரம் அப்படியே அந்த ஹீட்டான மண்ணில் அப்படியே தம்மலியாக இருக்கட்டுங்க. அப்போ தான் நல்லா வேகும். எந்த ஒன்று உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். புளியை நல்லா போட்டாச்சுங்க. இப்போ நல்லா வெந்திருக்கும். நம்ம எடுத்து டேஸ்ட் பண்ணிட வேண்டியதுதான். வாங்க பார்ப்போம். சூப்பராக வந்துருச்சுங்க. தட்டில் வச்சிட வேண்டியதுதான். வச்சு இந்த மீன் உங்களுக்கு கிடச்சிச்சுன்னு வைங்களேன், சுட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு லெவலாக இருக்குங்க டேஸ்ட்டு. இதுதான் அதில் உள்ள குடல். மீனில் உள்ள குடல்லாம் வெளியே வந்துருச்சுங்க. இது எவ்வளோ பூ போல் வந்துருச்சுன்னு பாருங்கள். இதை பிச்சு பார்க்கலாம். வருங்க தொட்டோன்னு வந்துடும். நத்தியில் சதையை பாருங்க. இங்கே நரவலையெல்லாம் அதிகமாக வரும். நாங்கள் சுட்டு இதை கஞ்சி, பழைய கஞ்சி, பச்சை மிளகா, வெங்காயம் இதை போட்டு வெட்டி பிணைஞ்சு இதை தொட்டு இட்டு சாப்பிட்டு கஞ்சியை குடித்தா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. மீன் அவ்வளோ ஒரு ருசியாக இருக்குது. இந்த மீனை மாதிரி எந்த மீனுமே டேஸ்ட் இருக்காது. அதே மாதிரி இதை வந்து அந்த காலத்தில் வந்து ஒரு தாலிக்கு வந்து இதை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. தாலிக்கு வந்து அந்த காலத்தில் ஆதி காலத்தில் தாலிக்கு பதிலாக இதை வந்து கொட்டில் வந்து தாலிக்கு தாலி கட்டி கல்யாணம் பண்ணியிருக்காங்க. இந்த மீனை வச்சு, இந்த மீனை வச்சு அப்படின்ட்டு முன்னோர்கள் சொல்லுவாங்க. ஆனால் இது இப்போ அதை பயன்படுத்துறது கிடையாது. மீன்லே வந்து டேஸ்டான மீன் இது நல்லா இருக்கும். முள்ளு கிடையாது. ரெண்டு பக்கம் சைடில் நல்லா சதை இருக்கும். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இதை அவிச்சு வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி, புதினா மல்லி, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு சுக்கா வச்சா இதோட அரு சுவையாக இருக்கும். இது என்ன இதுவா? இது ஈரா ஈரா நெய் மஞ்சள் இருக்கு. உருவாக நெய் மாதிரி தான் இருக்குது. நெய் கட்டி மாதிரி தான் இருப்பா டேஸ்ட்டு.